பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் விமல்குமார். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் ஒரு பாடலாசிரியர். போராணை போராணை சாங் நாம் எல்லாருமே கேட்டிருப்போம், வாகை சூடவா படத்தில். அதே போல் தனிப்பெரும் துணையே காதலி அப்படிங்கிற பாடல் வந்து 96 படத்தில் நாம் கேட்டிருப்போம். இதுவும் கடந்து போகும் பாடல் வந்து நெற்றிக்கன் படத்தில் கேட்டிருப்போம். இப்படி பல ஹிட் பாடல்களுக்கு மேலே, ஒரு 100 பாடல்களுக்கு மேலே தமிழ் சினிமாவில் எழுதின பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர் தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 16 படத்தில் வந்து அடடா என் மீது தேவதை வாசனை பாடல், நம்ம வந்து ஒரு சேம் ஜெண்டரில் இருக்கும்போது ஆண் ஆணோட காதலை எளிதாக எழுதிடலாம், பெண்ணோட காதலை நாம் எழுதும்போது ஒரு பாடலாசிரியராக அந்த ஜெண்டருக்குள்ளே நீங்கள் போய் திங்க் பண்ணிட்டு எழுதுன அந்த லிரிக்ஸ் பற்றி சொல்லுங்களேன். கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா நம்மளுடைய பக்தி இலக்கியங்கள்லேருந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மாணிக்கவாசகர் ஒரு ஆண், ஆனால் அவர் இறைவனை வந்து ஒரு நாயகி பாவத்தில் தான் எழுதியிருப்பார். மாணிக்கவாசகருடைய திருக்கோவையர்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய பக்தி மார்க்கத்திலேயே, பக்தி இலக்கியங்கள்லேயே நாயகி பாவங்கிறது ரொம்ப ஸ்பெஷலானது. அது இந்திய பக்தியில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா பக்திகள்லையுமே ஆண் தன்னை நாயகியாக பாவித்து கொண்டு கடவுளை ஆணாக பாவித்து ஒரு உயரத்துக்கு போகிறதுங்கிறது நம்ம இலக்கியத்தில் நிறையா உண்டு, அந்த பயிற்சியெலாம் நமக்கு உண்டு. அது எல்லாத்தையும் மீறி ஒரு சில உணர்வுகள், நம்ம மனித உணர்வுகளில் பாசம், காதல், இதெல்லாமே வந்து இந்த பால் கடந்தது தான். அந்த உணர்வுக்கு நம்ம போகும்போது இல்லையா, அங்கே ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் அடிபட்டு போயிடும். அந்த வெறும் உன்னத உணர்வு மட்டுமே நிற்கும். அந்த உணர்வாக நம்ம இருக்கும்போது அப்படி இல்லை, அதனால தான் அப்படி வரது. தாம் இரவரணியில் அந்த பாடல் வந்து நெடுஞ்சாலை படத்தில் இடம் பிடிச்சது. அந்த பாடல் இப்போ வரைக்கும் அவ்வளோ ரசிப்பு தன்மையில் அந்த டியூனும் பிடிச்சிருக்கு, லிரிக்கும் சேம் அந்த டியூனோட மிக்ஸ் ஆகிருக்குது. அந்த சாங் எழுதின அனுபவம் எப்படி இருந்தது? அவர் மெட்டு அமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே உடனுக்குடனே நான் வார்த்தை கொடுத்தது. அது ஓ, அது நெடுஞ்சாலைக்காக எழுதப்பட்ட பாட்டும் இல்லை. அப்போது இசையமைப்பாளர் சத்யாவோடு நான் அடிக்கடி அவர் போய் சந்திக்கிறது, அவர் எதையாவது ஒரு மெட்டை போட்டு வச்சுருப்பார், அதுக்கு நான் ஒரு வார்த்தை போடுறது. இப்படி இருந்த டைமில் தம்பியுடையான்னு ஒரு தலைப்போட கிருஷ்ணா வந்தார், அந்த படத்துடைய இயக்குனர், சிலன் ஒரு காதலுக்கு பிறகு. இப்படி ஒரு பாட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் மெட்டு போட்டு காமிச்சார். இது நடக்கும்போது வந்து இரவு ஒரு மணி இருக்கும். அவரோட படத்துக்காக மெட்டு கேட்க வந்தவர் இந்த மீட்டை ஒரு கேட்டோம், எனக்கு பிடிச்சி போச்சு, இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்று. நானும் அங்கே இருந்தேன். எனக்கு அப்போ பெரும்பாலும் காலையில் 4 மணிக்கு தான் என்னோடய அறைக்கே நான் போவேன். சத்யாவோட கூடத்துலேயே தான் இருப்போம், எதையாவது பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு. அப்போ இந்த மெட்டுக்கு உடனே எழுதலான்னு ஒன்று அந்த இரவில் எழுதினப்பட்ட படம் தான். ஒரு 20 நிமிஷம் கூட இருக்காது அந்த பாட்டு எழுதுறது, அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள பாட்டு முடிஞ்சது. பொன்மாலை பொழுது படம், நிறைய பேர் அதில் அறிமுகமாகறாங்க, அடிக்கடி மூடி களைவதில் சாங், அந்த சாங் பத்தி சொல்லுங்களேன். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எந்த வகையிலன்னா நான் கண்ணதாசனோட மிகப்பெரிய வெறி. நான் திரைத்துறைக்கு ஓடி வந்தது கண்ணதாசனுடைய கண்ணே கலைமானை கேட்டுட்டு தான். அங்கேருந்தே கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும். அவரோட வாழ்க்கையிலேருந்து மறைமுகமாக எனக்கு கிடச்ச நிறைய மெசேஜஸ்லாம் இருக்குது. அவரை படித்து அவரை பற்றின தகவல்கள்லாம் கேட்கும்போது, அது முக்கியமாக மனவாசம் வனவாசம் அவருடைய சுயசரிதிகள் இரண்டு இருக்குது. ஒரு மனிதனுடைய அத்தனை பரிமாணங்களும் இல்லையா, அது கண்ணதாசன் தான் சொல்லணும். ஒரு எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை, அது அத்தனையுமே மொழியாக மடைமாற்றுறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த சக்தியும் அவருக்கு தான் இருந்துச்சு. அவருடைய பேரன் தான் இந்த பொன்மாலை பொழுதுல கதாநாயகனாக நடிச்சிருந்தார். அது எனக்கு ஒரு பெரிய இது. ஓ, பொன்மாலை பொழுது ஹீரோ வந்து? ஆமாம், கண்ணதாசனுடைய பேரன். இன்னொன்று, இயக்குனர் வந்து சில்லுன் ஒரு காதல் படத்துடைய கதையாசிரியர். அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சவர். இசைய சத்யாவை, சத்யாவோட ரொம்ப வருஷமாக பயணம் பண்ணுறோம். ஒரு ஒன்றா அண்ணன் தம்பிங்களாம் உட்காந்து கூட்டாஞ்சூர் ஆக்கிற மாதிரி தான் அந்த பாட்டு நடந்தது. எனக்கு அந்த மெட்டு கேட்ட மாத்திரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் நம்ம நிறைய குறியீடுகளையும் நிறைய படிமங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப குறைவாக இருந்தது அந்த டைமில். மக்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பேரில் அதை எதையும் நகாஸ் வெள்ளம் பண்ணிகிட்டு இருந்த டைம் அது, பாடலை பொறுத்த வரைக்கும். அதாவது சில சொற்களை உச்சரிக்க எளிதாக இருக்கும், ஆனால் இசையில் அதை எப்படி பிளெண்டாகி வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். உங்களோட சொற்களை அதை நம்ம கவனிச்சிருக்கிறோம் சார். என்டாரா சாங்கு, இப்போது ஜெய் நஸ்ரியா இவங்கள் வீடியோ சாங் அப்படிங்கிற ஒரு இதுனாலே நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால்
இந்த மெட்டில் இவ்வளோ வார்த்தைகளை பொருத்த முடியுமா? அந்த ரா அப்படியே ஒரு ஆ எண்டிலேயே வந்துட்டு இருக்கும் அந்த தத்தகாரம், அந்த சாங் அமைஞ்சதை பற்றி சொல்லுங்கள். ஜிப்ரானுக்கு எனக்குமான உறவோட ஒரு எழுத்து வெளிப்பாடு தான் அது. அந்த பாட்டு அவர் படத்தில் எந்த பாட்டு கேட்டிங்கனாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா அது எங்கள் அந்த உறவுக்கு கொடுக்குற மரியாதையாக தான் அது அமையும், இன்பில்ட்டாகவே அது வந்துடும். ஜிப்ரானோட நான் எழுதின பாட்டை பெரும்பாலும் எல்லா பாட்டையும் பார்த்திங்கன்னா முதல் ஒரு அடுக்கு தொடராக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னு தெரியும். போராணை போராணிலேருந்து தொடங்கியே அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரோஷினின்னு ஒன்று எழுதினேன். அவருக்கு நான் எழுதின எல்லா பாடல்களுமே ஒரு சொல் மீண்டும் கூட வந்து வந்து தான் வரும், அடுக்கு தொடராக தான் இருக்கும். அப்படி தான் என்டர் ஆகும். நான் அவர்கிட்ட கேட்டேன் ஜிப்ரான்ட்ட இந்த மாதிரினா சூஃபி இசை பண்ணிட்டிங்கண்ணா சூஃபி ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு. அது ஒரு நிலை ஆக்சுவலாக இல்லையா, சூஃபிங்கிறது ஒரு நிலை, ஒரு தவத்தின் மூலமாக அடைகிற நிலை. ஆனால் எழுத்தில் நம்ம அதை அடைய முடியும்னு ஒரு நம்பிக்கை தான். அப்படி வந்தது தான் அதில் வந்த முக்காவாசி வரிகள். அந்த ஒரு இறைவனை நோக்கி ஒரு ஆன்மா செல்லக்கூடிய பாதையை தான் அந்த வரிகள் இருக்கும். அது காதலுக்கும் பொருந்தும், அதனால தான் அது காதல் பாட்டாகவும் ஆகி போச்சு. ரொம்ப அந்த இறை நேசம் உள்ளவங்களுக்கு கேட்டாங்கன்னா அது ஒரு இறை பாட்டாகவும் இருக்கும். தண்ணீரை கூசிக்கொண்டு மெல்லச் செல்லும் பிம்பங்கள் நீ ஆகிறாங்கிறதெல்லாம் இந்த ஆன்மா இந்த உலகத்தோடு ஒரு தண்ணீரில் போகக்கூடிய பிம்பமாக தான் போகுங்கிறது தான் சூஃபி. இப்போ ஆரம்ப நிலையிலேருந்து பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது இவ்வளோ இருக்கா? ஒரு பாடலில் வரிகள் நாம் நினச்சதை போடுறோங்கிறத தாண்டி இலக்கியங்களையும் இறைத்தன்மையும் உள்வாங்கி இவ்வளோ விஷயம் வைக்கணுங்கிறத உங்களுக்கு எந்த டைமில் இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம இனிமேல் சேலஞ்ச் எல்லாம் இல்லை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணலான்னு தோணுச்சு இந்த மாதிரியான சாங்ஸுக்கு? எனக்கு எந்த பாட்டு கிடைச்சாலுமே நான் அதை நம்மளுடைய மரபத்தில் இருக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் ஒரு குத்துப்பாட்டு பெரும்பாலும் எழுத மாட்டேன்னே நான் பகிரங்கமாகவே சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு நாட்டார் பாடல் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தாமிரபரணி பாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் நம்ம மரபதில் இருக்கும். அந்த மரபு நான் நாட்டார் மரபில் எழுதியிருப்பேன், அவ்வளோதான். நம்மளுடைய இலக்கிய செவ்வியல் மரபுங்கிறதே நாட்டாருடைய செவ்வியல் வெளிப்பாடு தான். நாட்டு மக்களுடைய மனம்தான் மொழியாக மாதிரி வேறையாக வந்திருக்கே தவிர இது வரைக்கும் அப்படி தான் நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அது சில இடங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடச்சிரும், இவன் மனசில் பட்டதை எழுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் நான் நல்ல மொழி செவ்வியல் மொழியவே வச்சு செவ்வியல் குறியீடுகளாகவே எழுதிடுவேன். சார், நம்ம ஒவ்வொரு டைம்லேயும் சிலதை யார்கிட்டயாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எழுதும்போது தமிழ் லிரிக்ஸில் இருக்கிற சில கவிதைகளை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இப்படி கூடு உனக்கு வந்து கிளிக் ஆகும் அப்படின்லாம் இருக்கும். கிணத்து நிலவாக இருந்த என்ன கல்லை எரிஞ்சு குழப்பிட்ட அப்படிங்கிறது, ஈரக்கொலையை எடுத்துகிட்டே தாரமட்டையா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பருவம் தொடங்கி ஆசை வச்சேன் இல்லாத சாமிக்கு போச, இதெல்லாமே சொல்லும்போது இப்படி கேட்டுட்டா அதுக்கடுத்து அது மறக்கவே மறக்காது. இந்த மாதிரி கேட்சியான லிரிக் உள்ள ஒரு சாங் வந்து போராணே. போராணே சாங்கு நீங்கள் தான் எழுதுனீங்க அப்படிங்கிறதே பல பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த போராணே சாங்கு ஸ்டூடியோவில் உட்கார்ந்தது அண்ட் அந்த சாங்கில் இருந்த தமிழ் நடை இருக்குல்ல, அது ஒரு செய்யுள் நடையில் இருந்தாலும் உதடுகளில் முணுமுணுக்கும்படியாக இருந்தது. அந்த பாடல் சூழல் பற்றி சொல்லுங்களேன். இப்போ அந்த போராணே போராணேங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஜிப்ரானுக்கு எனக்கு அது செட்டானது தான். அது அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அது ரெண்டு பாட ஹிட் ஆகுதுங்கிற ஒரு சென்டிமெண்ட்லாம் அப்புறம் தான் அந்த போராணே போராணேங்கிறது ஜிப்ரான் ஆல்ரெடி சும்மா டம்மியாக ஒரு போட்டு வச்சிருந்த வரி, அந்த ரெண்டு வரி மட்டும், அந்த ரெண்டு சொற்கள் மட்டும். அதுக்கப்புறம் நான் எல்லாமே இது பண்ணேன். எனக்கு அங்கேயும் அதே தான், எனக்கு எங்கே கிடைச்சாலுமே நான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பேன். அது என்னென்னா நான் ஸ்கோர் பண்ணுறதுன்னு இல்லை, நம்மளுடைய மரபு எல்லா காலகட்டத்திலையும் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை தான். அப்படி தான் அதுலேயும் அமைஞ்சிருக்கும். அந்த கிணற்று நிலவாய் அப்படிங்கிறது நீங்கள் கவிதையாகவும் எழுதிடலாம், அது எழுதினா அது ஒரு கவிதையாக ஒரு ஒரு ஜென் ஒரு ஹைக்கு மாதிரியும் அது இருக்கும். அது நம்ம கிராமிய சொல்லோடு போடும் போது இல்லை, அது கொஞ்சம் வேறு சவுண்டிங்காக கிடச்சிருது. 96 மூவி ஆல்பம் வந்து பயங்கரமாக ஹிட்டு. ஒரு மூவிக்கு ப்ரொமோஷன் அந்த சாங்ஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். 96 வந்து அதில் அதிரி புதிரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். எப்போ கேட்டாலும் நம்மளோட நினைவுகளை கிளறக்கூடிய ஒரு வல்லமை வந்து அந்த சாங்ஸுக்கு இருக்குது. அதுவும் லைஃப் ஆஃப் ராம் சாங், அந்த சாங் நீங்கள் சொல்லும்போது கூட லைஃப் ஆஃப் கார்த்திக் நேதாங்கிற மாதிரிலாம் ஒரு சில இதில் சொல்லியிருப்பீங்க. இதில் பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம இயல்பு வாழ்க்கையில் பேருந்து ஜன்னல் ஓரத்துலேருந்து நிறைய விஷயங்களை பார்ப்போம். காலமாட்டோட திமிழில் வந்து காகம் உட்கார்ந்துருக்குங்கிறது பார்ப்போம், ஆனால் அதை ஒரு வரியாக எழுதுனதே இருக்காது. அதே போல் இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் அப்படிங்கிற ஒரு வரி, இதையும் நாம் வந்து பூனைக்குட்டி எத்தனையோ நாள் நம்ம காலுக்கிடையில் உரசுதுன்ட்டு போகிறோம். இதெல்லாம் பாட்டில் வைக்கிறதுக்கு அவ்வளோ சேர்ந்து ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த லைஃப் ஆஃப் ராமை பற்றி சொல்லுங்களேன். அது எனக்கு ஒரு திருப்பு முனையான பாட்டு தான். தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நிறைய இன்னல்கள் நிறைய இடர்பாடுகள்லாம் இருந்துச்சு.
என்னென்னா அகத்துக்குள்ளே தான், வெளியே எதுவுமே இல்லை. அகத்துக்குள்ளே நிறைய கேள்விகள், அந்த கேள்விகள் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த உலகியலுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் தானே அந்த கேள்விகளுக்கான விடை கிடைக்குன்ற மாதிரி மனசு சொன்னதுனால நான் திருவண்ணாமலை காசி இப்படி சுற்ற ஆரம்பித்த டைம். அது உலகியல் வேண்டாம், உலகியலோடைய இன்பங்கள் எனக்கு வேண்டாம், முக்கியமாக சினிமா வேண்டாம். ஏன்னால் ஒட்டுமொத்த இன்பம் பேரின்பம் போதையினுடைய வடிவம் தான் கலைன்னு என் மனசை முடிவு பண்ணியிருந்துச்சு. கலையோட இதே வந்து ஒரு ப்ளஸன் ட்ரக்கிங் தான், அது அது ட்ரக் ஊசி போடுற மாதிரி தான். மலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் நான். போயிட்டு ஒரு ஹோமில் ஒன்று இருந்தேன். அந்த ஹோமில் வந்து தான் பிரேமணி முத முதல்ல பார்த்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு 8-9 மாதம் அங்கே தான் இருந்தேன் அந்த ஹோம்லேயே. தனிப்பட்ட நிறைய பலவீனங்கள் எனக்கு இருந்தது, பழக்க வழக்கங்கள். அப்படியே அதை சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. அவருக்கு அது முதல் படம், அவர் வந்து ஒளிப்பதிவாளர், 96 தான் முதல் முதல் அவர் இயக்குனர் ஆனார். அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், அண்ணா நான் அந்த மாதிரி அந்த பக்கமே வரதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அந்த உலகில் மேலே ஒரு இது இல்லை, அது மேலும் மேலும் என்னை குழப்பி விட்டு ஒரு மிகப்பெரிய போதை கொடுத்து அந்த போதெல்லாம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது, எனக்கு அதை வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இருந்துக்கோ பிரச்சனை இல்லை, நான் வந்து 3-4 மாதமும் உனக்காக தான் முயற்சி பண்ணுறேன், என்ன எனக்கு கிடைக்கல, அப்புறம் அங்கங்கே தேடி உங்கள் அம்மாவோட எனக்கு அடித்து உங்கள் அம்மாட்டதை கேட்டு இந்த இடத்த நான் பிடிச்சிங்க வந்திருக்கேன், எனக்கு அந்த ஒரு பாட்டு மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிரு, அதுக்கப்புறம் நீ எங்கே போறியே போனதுக்கு இந்த வாழ்க்கையை வேணான்னு குழி போயிருந்துட்டார். இந்த டீல் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் கொடுத்தது லைஃப் ஆஃப் ராம் கிடையாது, அந்த அந்தாதின்னு ஒரு சாங் வரும், தனிப்பெரும் துறைன்னு சொல்கிறீங்களா, அதுதான் கொடுத்தாரு. அப்புறம் அதை எழுதி கொடுத்தா அவருக்கு கருத்தியோட இன்னொன்று அப்படின்னாரு, இந்த என்னுடைய ஒட்டுமொத்த கேள்வி வெறுப்பெல்லாம் மீறி அவர் காட்டுற அன்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அன்போட பலம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னை மீண்டும் கொண்டு வந்து போயிட்டுருச்சு, லைஃப் ஆஃப் ராம்னு எழுதி கொடுத்துருத்தோம் அப்படின்ட்டார். அவர் சொல்லும் போது லைஃப் ஆஃப் ராம்லாம் சொல்ல, உன் லைஃப் நீ அப்படி எழுது கார்த்திக் அவ்வளோதான் அப்படின்னாரு. மெட்டும் வந்திருந்தது, நான் அந்த கணத்தில் வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான், அந்த முயற்சியில் தான் அந்த கேள்விகள் எனக்கு வருது. ஆனால் நம்ம நம்ம அறியாமல் அதை வாழ்ந்துட்டு இருக்கோங்க இருக்கு இல்லையா, அது தெரியும் போது லைஃப் கொஞ்சம் மாறிப்போச்சு. அப்படி தான் அந்த லைஃப் ஆஃப் ராம் அமைஞ்சது. நொடிக்கு நொடி இந்த 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 பேர் அண்டத்தில் நொடிக்கு நொடி ஒரு மேஜிக் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அணு அணுவாக அணு அணுவாக நம்ம ரசிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது, நாம் கண் திறக்காமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புள்ளி தான் அந்த பாட்டில் மலர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வரிகள்லையுமே அது அது மலர்றது என்னென்னா, கணம் கண் திறக்கிறது மாதிரி உன்னுடைய கண்ணும் திறக்கட்டும் வா அப்படிங்கிறது தான் அந்த வரிகளில் இருக்கும். ஒவ்வொன்றோடையும் நம்ம வாழ்வோம் வாங்க. அதுக்கு என்னென்ன படிமங்கள் என்னென்ன குறியீடுகள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்து மறந்து போய் நம்மளுடைய ஆள் மனதில் பதிஞ்சிருக்கோ அதெல்லாம் ஒரு கல்லை வச்சு வெளியெடுக்கிற மாதிரி தான் அந்த வரிகள் பிளான் பண்ணி எழுதுனது. 96 மூவி ரிலீஸ் ஆகுது, பெரிய ஹிட்டு டாக் ஆஃப் தி டவுனு, சாங்ஸ் அவ்வளோ பெரிய ரெகக்னிஷன் கிடைக்குது. நீங்கள் எழுதும்போது இருந்த சூழலுக்கும் பத்திரிகைகளும் பெரிய ஆளுமைகளும் இந்த பாடலை பாராட்டி ட்வீட் பண்ணும்போது இருந்ததும் எப்படி இருந்தது? இந்த படத்தோட ஹிட்டு, இந்த பாட்டோட ஹிட்டு உங்களுக்கு எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு அந்த ஹிட்டுங்கிறதுலாம் என் மனசு அப்போவே கடந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போறானே என்னை வச்சு கொண்டாடி பார்த்த தான் வெண்ணிலா கபடிக்குள்ளலாம் என்னை ஸ்டேட் லெவல்லையும் என்னை ரொம்ப அங்கீகரிச்சாங்க. பிற மாநிலத்திலேருந்துலாம் கால் பண்ணி இந்த மொழிபெயர்த்துலாம் என்ன பேசியிருக்காங்க பாடலாசிரியர்களே, வாகைச்சோடு வாச்சு வெண்ணிலா கபடிக்குழு பாட்டுக்கு. அந்த வெற்றின்னு எனக்கு பார்க்கல, நான் ஒரு குழப்பத்தில் என்னென்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த குழப்பத்தை இது தெளிவிச்சிச்சு இந்த பாட்டு. இல்லை நீ போக வேண்டியது இந்த பாதை கிடையாது, துறவு பாதை கிடையாது, உறவு பாதை தான் வா அப்படின்னு திரும்பி அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்காந்து இப்போ எழுதிட்டுருக்கேன். அதுக்கு பெரிய திறப்பு அந்த 96 பாட்டு தான் சார். வெண்ணிலா கபடி குழு இயக்குனர் சுசீந்திரன் அவருக்கு முதல் படம், நிறைய பேருக்கு நடிகர் விஷ்ணு விஷால் அறிமுகமாக உள்ளே வர்றாங்க. நீங்கள் அதில் படப்பட பட்டாம்பூச்சி சாங்கு, அந்த பேருந்து, இவங்க சைக்கிள் பயணம், அந்த கிராமம், ஒரு வெள்ளந்தி மனிதர்கள்ங்கிற உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம், அந்த பாடல் வாய்ப்பு அமைந்ததும் அந்த சுச்சுவேஷன் பற்றி சொல்லுங்களேன். அந்த படத்தில் சுரேஷ்னு ஒருத்தர் வேலை செஞ்சார், அப்புறம் நம்ம லெனின் பாரதி இருக்கார் இல்லையா, இப்போ மேற்கு தொடர்ச்சி லெனின் பாரதி, அவரும் அந்த படத்தில் வந்து இணை இயக்குனர், சுசீந்திரனோட இணை இயக்குனர். அவங்க நண்பர்கள் தான், நண்பரோட முதல் படங்கிறதுனால இவங்க உதவிக்கு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே எனக்கு சிபாஸ் பண்ணாங்க, நம்ம சுசி தம்பி ஒருத்தர் இருக்கான் அந்த மாதிரி வர சொல்கிறோம் நீ பாரு, சுரேஷ்ன்றவரும் லெனின் பாரதியும் சொல்லி போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஒரு கிராமிய பாடல் கருத்து, அதனால் நீ ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தீங்கன்னா நீ அதை கொண்டு அவசியமாக பார்த்துட்டுறோம், ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னாங்க. நான் அப்படி எழுதி வைக்கிற ஆளும் கிடையாது, அப்படி போகிற போக்கில் போகிற அதை கணம் கணமாக வாழணும்னு நினைக்கிறாள், எங்கே போய் தூக்கிட்டு சுமக்கிறது அப்படி இல்லைங்க. இப்போ ஒரு படத்துக்கு எழுதியிருக்கேன், என்ன பாட்டெலாம் கூட பதிவு பண்ணல, அது வேணால் கொண்டு வந்து காமிக்கிட்டுமா, காப்பி அடிச்சிட மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லி பயந்துகிட்டே கொண்டு போய் அந்த தாமரபரணி வரிகள் தான் முதல்ல அவர் காமிச்சேன் சுசீந்திரனுக்கு.
தாமரவரவன் பாட்டு ஓகே நாட்டுப்புற நாடகம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவர் அவருக்கு அதுதான் முதல் படம் செல்வ கணேஷ்க்கு. அவர் விக்கு விநாயகம் கூட பையன், அவர் இசையில் ரொம்ப ஆழமான பாரம்பரியம். அவங்க திரைத்துறைக்கு அதுதான் முதல்ல. அவர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் முதல்ல எழுதிருங்க, அதுக்கப்புறம் நம்ம மெட்டமிச்சுக்கலாம் அப்படின்ட்டார். நான் சரி, அந்த டைமில் என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு தாளம் வந்ததோ அந்த தாளத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன், நிறைய எழுதி கொடுத்துட்டேன். அது மெட்டுக்கு எழுதும் போது தான் கொஞ்சம் சிரமம் இருக்குது எனக்கு. சிரமம் இந்த சென்ஸ் வந்து அந்த மெட்டு சிதையக்கூடாதுன்னு நினைப்பேன். எழுதும் போது அந்த இதில் நமக்கு மடையை திறந்த மாதிரி தான், ஒரு அரிசீராகவோ இல்லை என் சீராகவோ நம்ம மனசில் தோன்ற ஒரு சீரை போட்டு எழுதிட்டு அழகாக போயிடலாம். அப்படி பன்ஷாக எழுதி கொடுத்துட்டு நான் போயாச்சு. இப்போ வரிகளும் ரொம்ப பிடிச்சிருந்தது, டியூனும் பிடிச்சிருச்சு. இன்னும் இப்போ சரணம் போகணும். இதுவரை இப்போ கிராமிய பாடலாச்சே, நான் அந்த பல்லவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல்லவியில் வந்து ஒரு பொதுவான ஒரு நகரத்தமிழ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை, ஆகா இது வேறு மாதிரி பாட்டாக போயிட்டுருக்கு. அவன் வேறு ஊரில் வந்து வேலை செய்கிற பையன், அந்த பிள்ளை ஏதோ பள்ளிக்கூடத்து பக்கம் படிச்சுட்டு இருக்க உள்ள, இவங்க இந்த மாதிரி தமிழ்லாம் பாட மாட்டாங்களேப்பா அப்படின்ட்டு. இப்போ சரணம் நானே சொன்னேன், சரணம் இந்த மாதிரி ஃபுல்லாக நாட்டுப்புற நடையில் போயிடுங்க, தப்பாக போயிடும். ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, அந்த அந்த எனக்கு முத முதல் கிடைச்ச விருது அந்த பாட்டுக்கு தான், விருதுன்னு ஒன்று வாங்கினது அந்த பாட்டுக்கு தான். 2021 நெற்றிகன் படம் வெளியாகுது, அந்த இதுவும் கடந்து போகும் பாடல். சிலருக்கு சில பாடல்கள் வந்து என் சூழல்லேருந்து என் வாழ்க்கையிலேருந்து எழுதப்பட்ட வரிகள், இதுக்கு சொந்தக்காரர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளை வந்து அரவணைச்சிப்பாங்க. நிறைய பேர் கேட்ட பாடல்கள் வரிசையில் அந்த பாடலை வந்துருந்துச்சு, இதுவும் கடந்து போகும். அந்த சூழல் எப்படி இருந்தது? லவ் இன் த டைம் ஆஃப் காலரான்ட்டு ஒரு நாவல் ஒன்று இருக்குது, மார்க்வெஸோட நாவல், ஒரு லத்தீன் அமெரிக்காவில் ஒரு மிக பிரபலமான நாவல். காலரா முத முதல்ல மனித உடலை தாக்கப்பட்ட போது காலராவால் ஒட்டுமொத்த உலகமே துடிச்சிட்டு இருந்த டைமில் அந்த ஒரு நாவல் எழுதினார். இப்படி ஒரு தருணத்திலையும் ஒரு காதல் மலர்ந்தது அப்படின்னு ஒரு நாவல், மிக மிக பிரபலமான நாவல். அங்கே அந்த இடத்துல காதலுங்கிறது என்னென்னா ஒரு ஊக்கம் தான், நம்ம இறக்க மாட்டோம், நம்ம உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு காதல். ஒரு யாராவது ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு ஊக்கம் தான் அப்போ நமக்கு அந்த மாதிரி தருணத்தில். விக்னேஸ்வரனுக்கு ஃபோன் பண்ணி நான் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன், அவர் முன்னாடி பேசியிருக்காரு 96 அப்போவே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பக்கம் பாட்டு எழுதிருக்காரு, அது ஒரு பெருமை தான் நமக்கு இல்லையா. அவர் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு படம் தயாரிக்கிறேன், மிலிந்து ஒருத்தர் இயக்கம் பண்ணுறாரு, கிரீஷ்ங்கிறவர் வந்து மியூசிக் பண்ணுறாரு, இந்த சாங் நீங்கள் தான் எழுதணும், அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நான் எழுதுற மாதிரி நானே எழுதிடுவேன், இதை நீங்கள் எழுதினா தான் அதுக்கான இடத்துக்கு போகணும்னு அவர் சொன்ன அந்த சொல்றதுக்கு பார்த்தீங்களா, அங்கே எனக்கு ஊக்கம். அவர் என்ன சுச்சுவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னா, சுச்சுவேஷன் எதுவுமே கிடையாது, திஸ் டூ சைல் பாஸுங்கிறது தான் நம்ம அந்த சாங்கில் சொல்ல போகிறோன்ட்டார். இவ்வளோதான் சுச்சுவேஷனு. டியூன் ரெடியான்னு கேட்டேன், டியூன் ரெடி தான், நம்ம ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணியிருக்கோம், டியூன் அதில் வரும், நம்ம அப்படி அதிலே பேசிக்கலாம் அப்படின்ட்டார். மெட்டு வந்தது, நான் அது என்ன மனசுக்குள்ள ஒரு வேகம் இருந்ததுன்னு தெரியல, எல்லாத்தையும் கூட்டி தீர்த்தரலான்ட்டு தொடர்ச்சியாக அன்றை அன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல்லவி 5 சரம் நடிச்சிட்டேன். வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெறுமனே யோசிச்சு எழுதணும் அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு எவனோட சிக்கிட்டாண்டா அப்படின்ட்டு அவங்களுக்கு எதை பொறுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் எல்லாமே முடிஞ்சாச்சு. அந்த முதல் சொல் மட்டும் பாட்டோட தொடக்கமாக ஒன்று இருக்கணும், ஹூக்காக அதுதான் இருக்கணும், எல்லாருக்குமே முணுமுணுக்கிற ஒரு சொல்லாக அது இருக்கணுங்கிற இடத்துல மட்டும்தான் லாக் ஆனது. நான் நிறைய வார்த்தைகள் சொன்னேன், நிறைய சொற்களாக சொன்னேன், பழந்தமிழில் தான் எடுத்து சொன்னேன், அவங்களுக்கு செட் ஆகலை. சரி நாமளும் ஒன்று உருவாக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சுடரிங்கிறது ஒன்று மைண்ட்லேருந்து வந்தது. அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த படிமங்கள் குறியெல்லாம் நிறையவே இருக்கும், அது வழக்கமான ஃபாலோ பண்ணுறது தான், அது என்னையும் அறியாமல் ஃபாலோ பண்ணுறது தான். அது என்னென்னா, இப்போ மொத்தம் 4 காலம்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க, அது இங்கிலீஷ்காரங்களுக்கு தான் 4 காலம், தமிழருக்கு 6 காலம். அதை சொல்லணும்னு நினச்சேன் அந்த பாட்டை சொல்லிட்டேன். 6 காலங்களும் மாறி மாறி வரும் அப்படிங்கிறது அதில் வரும். சார், பாடலாசிரியர் பயணம், கவிஞர் தவளைக்கல் சிறுமி உங்களுடைய கவிதை தொகுப்பு, 2 கவிதை தொகுப்புகள் எழுதி, மொத்தம் 5 வந்திருக்கு இது வரைக்கும், 5 வெளியாகி இருக்கு. ஸோ ஒரு கவிஞருக்கும் பாடலாசிரியருக்கும் இருக்கிற வேறுபாடாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்லணுன்னா, பல முகமூடிகளை அணிந்து கொள்வது பாடல், சரிங்களா? பல முகமூடிகள் அணிஞ்சுக்கோங்க, பல முகமூடிகளை அணிந்து கொள்வது பாடல். அசல் முகத்துக்கு திரும்புவது தான் கவிதை. என்னுடைய சொந்த அகத்திற்குள் நான் போய் சென்று அமர்ந்து இந்த உலகத்தை பார்க்குறதுங்கிறது கவிதை. நவீன கவிதையாகட்டும், மரபு யாப்பாகட்டும், ஒரு அகத்தாளம் ரொம்ப முக்கியமாக வேணும். திரை இசைக்கு இல்லை பாடலுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், தாளத்திற்கு ஏற்ற சொல்லாக நாம் இருக்கணும், ஒரு ஒரு இயல்பாக நாம் இருக்கணும். அதுதான் எப்படின்னா, ஒரு
பாடலுங்கிறது வந்து சட்டை போட்டுக்கிற மாதிரி, ஒரு இசைக்கு மேலே ஒரு பட்டு சட்டை போட்டுக்கிற மாதிரி. கவிதைங்கிறது அப்படி இல்லை, ஒரு உயிர் இருக்கு இல்லையா, உயிருக்கு மேலே ஒரு சின்ன கண்ணீர் துளி வைக்கிற மாதிரி. அது பாடலாசிரியர் நாமுத்துக்குமார் அவர்கள் கூட உங்களுக்கு நல்ல நிறைய ஆண்டு நட்பு இருந்திருக்கு. கவிஞர் பிரான்சிஸ் கிருபா அவர் கூடயும் ஒரு நட்பு இருந்திருக்கு, அவர்கள் பற்றி. முத்துவண்ணா வந்து அதை வெண்ணிலா கபடி குழு நான் விருது வாங்க போன இடத்துல ஒரு எட்டு பேரில் அவரும் ஒருத்தர், அந்த குழுவில் இருந்தவங்கள அவர் ஒருத்தர், அறிவுமதி அண்ணன், லிங்குசாமி அவங்களாம் இருந்தாங்க. அதான் ஒரு முத முதல் நேருக்கு நான் பார்த்தேன் முத்துக்குமாரை. பார்த்துட்டு தம்பி ஓய்வு வந்து அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் அந்த விருதுலாம் முடிச்சுட்டு மீண்டும் ஒரு ஒரு நாள் போய் அவரை பார்க்க போகும்போது எனக்கு அவரோட அந்த சுபாவமே பிடிச்சி போச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்கோம், வாய்ப்புலாம் போய் தேடிருக்கோம், அப்படி எதுவுமே அந்த சூடே இல்லை. ஏதோ மளிகை கடையில் வேலை செய்கிற மாதிரி உட்காந்துட்டுருக்காரு, ஃபுல்லாக புத்தகங்களுக்கு இடையில். அவர் அந்த அவரோட அந்த இயல்பாக பேசுகிறது படிக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் ஓய்வாக இருக்கும் முதல்ல வாங்க தம்பி அப்படின்ட்டாரு. நான் ஓய்வில் தானே இருக்கேன் அப்படின்ட்டு தினமும் போக ஆரம்பித்து அவர் அப்படியே அவருடைய இருந்திருந்து நான் இந்த பக்கம் நான் பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன். அவர் கூப்பிடும்போது அவர்கிட்ட போவோம், நிறையா இலக்கு நான் படித்ததெல்லாம் சொல்லுவோம், அவர் படித்ததெல்லாம் சொல்லுவார், என்ன படங்கள் பார்த்தோங்கிறது. அப்புறம் அவர் வண்டியில் போகும்போது என்னை கூப்பிட்டு போவார். அப்புறம் அவர்கள் பாடல் வரும்போது நாங்கள் கூட உட்காந்து போவோம். இப்படி இப்படி தான் நடக்கும். அவர்கிட்ட நிறைய முக்கியமாக அவர் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு குருநாதனாக மாறின ஒரு தருணம் இருக்குது. பாடல் எப்படி எழுதணுங்கிறதுக்கு அவருடைய அனுபவத்துலேருந்து ஒன்று சொன்னார். அது அதுக்கப்புறம் தான் அவர் குருநாதருங்கிற ஸ்டேஜுக்கு போனார். அதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன், ஒரு பாடலாசிரியர் அப்படி தான் இருந்தோம். ஒரு கதைக்கு எப்படி வந்து ஒரு கதை எழுதும் போது எப்படி ஒன்று இருக்கோ, ஒரு மேத்தம் இறக்கம், ஒரு காரணம், அந்த காரணம் உடைபடுதல், அந்த காரணத்துக்கு ஒரு தடை, பிறகு ஒரு சுபிக்ஷம், அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் எங்கேருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறாருன்னா கண்ணாசன்கிட்ட தான் எடுக்கிறாரு. ஒரு பாடல் தொடங்கும், ஒரு ஒரு விஷயத்தை தொடங்குவார் கண்ணாசன் பாடலில். முதல் சரணத்தில் அதற்கான விளக்கங்களை கொடுப்பார், மூன்றாவது சரணத்தில் அந்த விளக்கங்களை அவரே குழப்புவார். இல்லையா, ஒரு விஷயத்தை தொடங்குவார், அடுத்து அடுத்தது குழப்புவார், குழப்பத்தை அவரே தெளிவிப்பார். இப்படி இவர் சொல்ல 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 எனக்கு புரிஞ்சிச்சு, அதே பாணியில் தான் அவரோட பாடலில் அவர் எழுதினார் முத்துக்குமார். பிறகு நான் என்ன பண்ணேன்னா, முத்துக்குமார் அவர் பாடல் எடுத்து அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பண்ணி காமிச்சேன், இப்படி இப்படி தான் பண்ணி அப்படி தான் பண்ணி சொல்லி காமிச்சேன். இதுதான் தம்பி, ஒரு கதை இருக்கணும், ஒரு பாடல் அப்படின்னா வெறும் பாடலாக இருக்கக்கூடாது, ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தையாக ரெண்டு ரெண்டு வார்த்தையாக பிச்சு பிச்சு இருக்கக்கூடாது, அப்படி அந்த பின்னி பிணைஞ்சு இருக்கணும். அதாவது மக்கள் தேவையானது அவங்க எடுத்துக்கிட்டோம், நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கதையாக அதுக்குள்ளே கொடுத்துடணும், ஒரு உடல் இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கணும், அப்படி தான் ஒரு பாட்டு அப்படின்னு முத முதல் எனக்கு புரிய வச்சது அவர் தான். பிரான்சிஸ் கிருபா நான் இலக்கிய நண்பர்களே ரொம்ப எங்களை இரட்டைப்புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, உணவாக சுற்றிக்கிட்டு இருப்போம். அவர் ஒரு குருநாதர் மாதிரி தான். அவருடைய கவிதைகள்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போய் யாரா இருந்தாலும் அப்படின்னு இருக்கும்போது கடவுள் அமைச்சு கொடுத்த இடம் வெண்ணிலா கபடிக்குள்ள ஆஃபீஸு. வெண்ணிலா கபடிக்குள்ள பிரான்சிஸ் ஒரு பாட்டில் இருந்தாப்புல, ஓகே, அங்கே தான் முத முதல்ல பிரான்சிஸை பார்த்தேன். பார்த்துட்டு எனக்குலாம் படபடப்பாகி போய் அது நிறைய இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன், எழுத்துலையும் பதிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே எனக்கு அந்த ஊழ் ஆகூழ்னு சொல்லுவாங்க எனக்கு தமிழில். ஊழ்னு ஒன்று இருக்குது, ஊழ் ஒன்று இருக்குது, வினைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஊழோட செயல்பாடுகளை தான் நான் பார்க்குறது. நான் சான்றோராக மதிக்கக்கூடியவங்களை அல்லது சான்றோராகவே இருக்கக்கூடியவங்களை என்னை கொண்டு போய் அறிவுப்படுத்தி வைக்கிறது இல்லை, அது என்னோடய வேலையே கிடையாது. பாட்டு எழுதுகிற வரைக்குமே ஏதோ ஒரு மனநிலையில் நாம் இருந்துட்டு ஏதோ குழப்பமாக இருப்போம், இல்லை ஏதோ ஒரு வெறுப்பில் இருப்போம், இல்லை என்னன்னே பிடிபடாத ஒரு கேள்வியோடு இருப்போம். அந்த பாட்டு எழுத உட்காரும் போது நம்ம மனசு குவியுது பார்த்திங்களா, ஒரு புள்ளி, அந்த புள்ளியை யார் கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது, அதை நான் கடவுள்னு நம்பிடுறது. அப்படி ஃப்ரான்சிஸ்லாம் என் லைஃப்பில் வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு அருள் தான். இன்னமும் ரொம்ப மனசு ரொம்ப தொங்கி போச்சுன்னா ஃப்ரான்சிஸோட கவிதை ஒன்று படித்த போதும். ஃப்ரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து உச்சபட்சமான வறுமையை பார்த்தவர், தனிமையின் கோரத்தில் ரொம்ப ஆழமாக இருந்தவர், அந்த பிடிக்குள்ளே இருந்தவர், உறவுகளுக்காக இயங்கி இயங்கி இருந்தவர், அது எல்லாமே அவர் எழுத்தை மடைமாற்றினார். ஒரு இடத்துல கூட மனிதர்கள் மேலேயோ பிற மனுஷங்க மேலேயோ அவர்கிட்ட நான் வெறுப்பே பார்த்தது கிடையாது. ஆனால் அவருக்கு அந்த ரைட்ஸ் உண்டு, ஏன்னா அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துலேயும் அவர் தனித்து தான் இருந்தார். அவர் நினச்சி யார் பேர் வேணால் கோவப்படலாம், கோவப்பட்டு எழுதலாம். அவரோட எல்லா எழுத்துக்கள்லையுமே பார்த்திங்கன்னா பேர் அன்பு இருக்கும். இது என்ன போய் இது நடக்கிறது தானே அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு இது இருக்கும். அப்படி ஒரு மனுஷனை நான் பார்க்கவே முடியாது. நான் அவர்கிட்ட வந்து அதுதான் கற்றுக்கிறது. எனக்குள்ளே என்ன விருப்பு வேணால் இருக்கட்டும், இந்த உலகம் எனக்கு என்ன வேணால் பண்ணட்டும், திருப்பி நான் அன்பை மட்டும்தான் செலுத்தணுங்கிற ஒரு நிலைக்கு என்னோடய அகம் பக்குவப்படணும் அப்படிங்கிறது ஃப்ரான்சிஸ் மட்டும்தான் நான் பார்த்தேன்.
பிரான்சிஸ் போய் இல்லை, உயிரோடல ரெண்டு பேருமே இல்லை, முத்துக்குமாரும் இல்லை பிரான்சிஸும் இல்லை, ரெண்டு பேருமே ஒரு இறை செய்திகள் தான் எனக்கு. எனக்கு ஏதோ மெசேஜ் தர வந்த இறை செய்திகள் தான் ரெண்டு பேரும். ரொம்ப நன்றி பாடலாசிரியர் கார்த்திக் நேதா சார், தூர்தர்ஷனில் நம்மிருந்தின நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட திரைப்பட அனுபவங்கள், பாடல் எழுத அந்த ஒளிப்பதிவு கூடத்தில் இருந்த விஷயங்கள், குறிப்பாக போராணை சாங்குன்னு நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. வளரும் பாடலாசிரியர்களுக்கு கவிஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தியாக இந்த நேர்காணல் வந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.